Hi friends, welcome to Have Fun Learnings. So group one preparation related videos பார்த்துட்டு வரோம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் இருக்க ஒரு டாபிக். ஸோ எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி எல்லா சயின்ஸ் டாபிக்ஸ்லேயும் நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்க மேக்னட்டிசம் அப்படிங்கிற டாபிக். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சின், விச் இஸ் யூஸ்டு டு லிஃப்ட் ஹெவி அயன் லோட்ஸ். ஸோ ஹெவி அயன் லோட்ஸை லிஃப்ட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிரேன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கிரேன்ஸ் வந்து தே கேன் வே டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் வெயிட். ஸோ அதனால் கிரேன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஹெவி அயன் லோட்ஸை லிஃப்ட் பண்ணுவோம். செகண்ட் க்வெஸ்சின், விச் இஸ் யூஸ்ட் இன் கிரேன்ஸ். ஸோ கிரேன்ஸில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பவர்ஃபுல் மேக்னெட்ஸ். ஸோ அந்த பவர்ஃபுல் மேக்னெட்ஸான தான் அந்த வெயிட் பேலன்ஸ் வந்து அது கிடைக்குது. ஸோ கிரேன்ஸில் வந்து பவர்ஃபுல் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ தேர்ட் க்வெஸ்சின், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பவர்ஃபுல் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். ஸோ பவர்ஃபுல் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின்ஸ், லிஃப்ட்ஸ், எஸ்கலேட்டர்ஸ் இது எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அன்பிலீவபிள் லிஃப்டிங் கூட இதனால் பண்ணலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணுறது என்னென்னா பவர்ஃபுல் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். ஃபோர்த்து க்வெஸ்டின், வாட் இஸ் மேக்னஸ். ஸோ மேக்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஏஷியா மைனர் அப்படிங்கிற ஒரு ரீஜியனில் வந்து மேக்னீஷியான்னு ஒரு டவுன் இருந்துச்சு. ஸோ அந்த டவுனில் வந்து ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ், ராக்ஸ், பிளாட்யூஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பீப்புளுக்கு வந்து அங்கே கிரேசிங் த கேட்டில், அதாவது ஆடு மேய்க்கிற மாதிரி வேலை தான் இருந்துச்சு. ஸோ அங்கே உள்ள ஷெப்பர்ட்ஸ்க்கு நேம் வந்து மேக்னஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து மேக்னஸ் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஃபிஃப்த்து க்வெஸ்டின், ஹவு டிட் மேக்னெட் காட் இட்ஸ் நேம். ஸோ மேக்னெட் எப்படி வந்துச்சுன்னா மேக்னஸில் இருந்து தான் வந்து மேக்னெட் அப்படிங்கிற நேம் வந்துச்சு. இதுக்கு மேக்னட்டைட் அப்படிங்கிற ஓர்லேருந்து கூட இந்த நேம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்னட்டைட் அப்படிங்கிறது வந்து அந்த அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு ஓர், அந்த ரீஜியனில் உள்ள அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு ஓர். ஸோ அதனால தான் மேக்னெட்டுன்னு பேர் வந்துச்சு. சிக்ஸ்த்து க்வெஸ்டின், வாட் ஆர் கால் மேக்னட்டிக் ஸ்டோன்ஸ். ஸோ மேக்னட்டைட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நேச்சுரல் மேக்னெட் ஆக்சுவலி. ஸோ அதை தான் வந்து மேக்னட்டிக் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, செவன்த் க்வெஸ்டின், வாட் இஸ் கால்ட் ஆஸ் லீடிங் ஸ்டோன்ஸ். ஸோ நேச்சுரல் மேக்னெட்ஸ்க்கு வந்து ஜென்ரலாக ஒரு ஷேப் இருக்காது. ஸோ ஒரு மேக்னெட்டை வந்து நம்ம ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா அது எப்போவுமே வந்து நார்த் சவுத் டைரக்ஷனில் தான் வந்து ரெஸ்ட் ஆகும். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதனால தான் வந்து நம்ம மேக்னெட்ஸை லீடிங் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது எப்போ வந்து நீங்கள் ரெஸ்டில் விட்டாலும் அது நார்த் சவுத் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணி தான் வந்து நிற்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம மேக்னெட்ஸை லீடிங் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எயித்து க்வெஸ்டின், வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். ஸோ ஒரு பீஸ் ஆஃப் அயனை வந்து எப்படி மேக்னெட்டாக மாற்றணும் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து மேக்னட்டைசேஷன். ஸோ இப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி செய்கிற மேக்னெட்ஸுக்கு பேர் தான் மேன்மேட் மேக்னெட்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். ஓகே, நைன்த்து க்வெஸ்டின், வாட் இஸ் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னால் நமக்கு என்னென்னா எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகுதோ, ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸை மேக்னெட் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டோ அதெல்லாமே வந்து மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயன், கோபால்ட், நிக்கல் இதெல்லாமே வந்து மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ வாட் ஆர் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ எந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து மேக்னெட் அட்ராக்ட் பண்ணலையோ, இட் வில் ரிப்பல் மேக்னெட். ஸோ அப்படி இருக்க சப்ஸ்டன்ஸை வந்து நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பேப்பர், பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். லெவன்த்து க்வெஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் போல்ஸ் ஆஃப் மேக்னெட். ஸோ அந்த மேக்னெட்டோட என்ஸில் வந்து எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம போல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அயன் ஃபில்லிங்ஸ் கிட்ட வச்சோம் அப்படின்னா அந்த எண்டில் தான் வந்து நிறையா போய் ஸ்டிக் ஆகும். ஸோ அதை தான் வந்து போல்ஸ் ஆஃப் மேக்னெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டுவெல்த்து க்வெஸ்டின், விச் ரெஸ்ட்ஸ் அட் நார்த் சவுத் டைரக்ஷன். ஸோ ஒரு ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட்டை எப்போவுமே இட் வில் கம் டு ரெஸ்ட் இன் நார்த் சவுத் டைரக்ஷன். ஓகே, தேர்ட்டீன்த் க்வெஸ்டின், வாட் இஸ் நார்த் அண்ட் சவுத் போல். ஸோ நார்த்தில் ஃபேஸ் பண்ணியிருக்க போல் தான் நார்த் போல், சவுத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்க போல் தான் சவுத் போல். ஸோ அங்கே தான் வந்து மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் எப்போவுமே ஒரு மேக்னெட் வந்து நார்த் சவுத்துலேயே வந்து ரெஸ்ட் ஆகுது. ஓகே, ஃபோர்டீன்த் க்வெஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் மேக்னெட்டிக் காம்பஸ். ஸோ மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படிங்கிறது எதுக்கு டிசைன் பண்ணாங்க அப்படின்னா அந்த மேக்னெட்டோட டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணி தான் இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து இது பண்ணாங்க. அதாவது எப்படி வந்து அந்த நார்த் சவுத் டைரக்ஷன் அது ஃபேஸ் பண்ணுது, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து டிசைன் பண்ணாங்க. ஃபிஃப்டீன்த் க்வெஸ்டின், வாட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயினுக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா சஸ்பென்ஷன் ட்ரெயின். ஸோ ஃப்ரான்ஸில் இதை ஃப்ளையிங் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து டீசலோ பெட்ரோலோ தேவையில்லை, அது எலக்ட்ரோ மேக்னெட் அண்ட் கரண்ட் அதில் இருக்க பவரை வச்சு இந்த ட்ரெயின் வந்து இதாகுது. ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயினோட ப்ராப்பர்ட்டி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மேக்னட்டிசம்ங்கிற டாப்பிக்கில் என்னென்னலாம் பாசிபிள் க்வெஷ்சன்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் இன்னும் சயின்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.